வணக்கம் மக்களே. 2024 தமிழகத்தில் மட்டும் எத்தனை நாட்கள் விடுமுறை? தமிழக அரசு திடீர் அறிவிப்பு. நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. ஒவ்வொரு ஆண்டோட கடைசி, அதாவது இறுதி மாதத்துல பாத்தீங்கன்னா, அடுத்து பிறக்கக்கூடிய ஆண்டுல எத்தனை நாட்கள் விடுமுறை அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு பட்டியல் போட்டு வெளியிடுவாங்க. அந்த வகையில 2024 பிறக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப தற்போது 1.5 மாதங்கள் நிலையில அடுத்த வருடத்திற்கு எத்தனை நாட்கள் அரசு விடுமுறை அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பை கொடுத்திருக்காங்க நண்பா. இந்த அரசாணை தலைமைச் செயலகத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி 2024 ஆண்டுல மட்டும் மொத்தம் 24 நாட்கள் அரசு விடுமுறை அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த 24 நாட்கள் விடுமுறை அப்படின்னு சொன்னா, அதாவது வந்து திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா 6 நாட்களும், செவ்வாய்க்கிழமை 2 நாட்களும், புதன்கிழமை 5 நாட்களும், வியாழக்கிழமை 4 நாட்களும், வெள்ளிக்கிழமை 3 நாட்கள், சனிக்கிழமை 2 நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் என மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பையும் கொடுத்துருக்குறாங்க. இதில் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, அரசு பொது விடுமுறை நாட்களில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து அலுவலகங்களும் விடுமுறை விடப்படும். தமிழக அரசு வீட்டில் 2024 விடுமுறை பட்டியலில் ஜனவரி மாதத்தில் மட்டுமே ஆங்கில புத்தாண்டு தினமான திங்கட்கிழமை, பொங்கல் பண்டிகை ஒட்டி 15, 16, 17 ஆகிய தினங்கள் முறையே திங்கள் செவ்வாய் புதன்கிழமையில் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல தைப்பூசம், குடியரசு தினம், புனித வெள்ளி, வங்கிக்கு ஆண்டு கணக்கு முடிவு, தெலுங்கு வருட பிறப்பு, ரம்ஜான், தமிழ் புத்தாண்டு, மகாவீரர் ஜெயந்தி, மே தினம், அதே போல பக்ரீத், மொஹரம், சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, மிலாடி நபி, காந்தி ஜெயந்தி, ஆயுத பூஜை, விஜயதசமி, அது மட்டும் இல்லாம தீபாவளி, கிறிஸ்மஸ் உள்ளிட்ட அனைத்து நாட்களாக 24 நாட்கள் அடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல 2024 பொது விடுமுறை அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழக அரசின் சார்பாக அதிரடியான அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நண்பா. இந்த 24 நாட்கள் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்க அப்படின்னா, இந்த அடுத்த வருடத்துல மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மொத்தமா வந்து விடுமுறை எல்லாம் இந்த வருடத்தை எடுத்த வரைக்கும் சனிநாயல்கள் தான் அதிகமாக வந்துகிட்டு இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமையும் சரி, சனிக்கிழமையே அந்த தீபாவளி பண்டிகையோடு எடுத்துங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வருது நாளைய தினம். அப்படிங்கிற சூழ்நிலையில் மக்கள் மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க பார்த்தோம்னா, திங்கக்கிழமை வந்துடக்கூடாதா, இல்லை வெள்ளிக்கிழமை வந்திருந்தா மொத்தமாக லீவ் வந்திருக்குமே ஸ்கூலு அப்படிங்கிற மாதிரி நிறைய மாணவர்கள் ஐடியா பண்ணிட்டு இருப்பாங்க. அதே போலத்தான் அடுத்த வருடம் 2024 அவர்களுக்கு ஏற்ற வருடமாகத்தான் அமையப் போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லை, மொத்தம் 4 நாட்கள் தான் விடுமுறை. மற்ற 20 நாட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கிழமைகள் தான் விடுமுறை அப்படிங்கிறது தமிழக அரசின் சார்பாக ஒரு பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறேன். இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் இடையில் இந்த கனமழை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் அந்தந்த மாவட்டங்களுக்கோ அல்லது மாநிலம் முழுவதுமோ விடுமுறை விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லை. ஆனால் பொது விடுமுறை மொத்தம் 24 நாட்கள் அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் சார்பாக பட்டியலானது போடப்பட்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.